இந்த வீடியோவில் கப் சாம்பிராணி பேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுதான் கப் சாம்பிராணிக்கான ரெடிமேட் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து மடிச்சுக்குங்க. முதல்ல பாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்து இதை மடிச்சுக்கணும், அவ்வளோதான். இங்கே ஒரு செல்லோடேப் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ இந்த பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம அந்த பீஸை வந்து உள்ளே வைக்கணும், அதுக்கான ஹோல்ஸ். இப்போ நம்ம வைக்கிறது வந்து 6 பீஸ் வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். இப்போ வந்து ஓரத்தை இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி 4 பக்கம் அட்டையை மடிச்சிங்கன்னா அப்படி வந்துடும், இந்த ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஒவ்வொரு கப் சாம்பிராணியும் எடுத்துக்கலாம். இது கப் சாம்பிராணி. இது மாதிரி 6 ஹோல்ஸ்லேயும் போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதை வந்து ஒரு கவர் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார போகிற மாதிரி ஒரு கவர் வாங்கிக்கோங்க. அந்த கவருக்குள்ளே இதை வந்து நுழைச்சிக்கணும். கொஞ்சம் இதுக்குள்ளார போகிற மாதிரி கொஞ்சம் லூஸாகவே கவர் வாங்கிக்கோங்க. இது மாதிரி கவர் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இந்த கவரை லைட்டாக அப்படி மடித்து நீங்கள் வந்து பாக்ஸுக்குள்ளார அப்படியே போட்டுக்கணும். இப்போ பாக்ஸ் எடுத்துட்டோம். சுகுராக போகும் இந்த பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு அதிகமாக இருக்கிற கவரை இப்படி மடித்து விட்ருங்க. மடிச்சுட்டு ரெண்டு பக்கம் இருக்கிற அட்டையை இப்படி மடிச்சுட்டு பேக் பண்ணிடணும். இங்கே ஒரு டேப் போட்டுடுங்க, அவ்வளோதான். கப் சாம்பிராணி பேக்கிங் பாக்ஸ் தயாராகிடுச்சு. இது வந்து 6 பீஸ் வைக்கிற பாக்ஸு. இதோட ரேட்டு மார்க்கெட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் வரைக்கும் போவோம். நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் உங்கள் பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி சேல் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஹோல்ஸ் பேக்கிங் பாக்ஸில் வந்து 6 நம்பர்ஸு. இதோட எம்ஆர்பி ரேட்டு 36 ரூபான்னு போட்டிருக்காங்க. இவ்வளோதான் இந்த கப் சாம்பிராணிக்கான பேக்கிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.